தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தை நினைவிடமாக்குவதற்காக அரசுடைமையாக்கும் நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக வீட்டை அளவிடும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வேதா இல்லத்திற்கு தீபா தீபக் உரிமை கோருவதால் பெறுமதியை கணக்கிட்டு அதற்கேற்ப அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேதா இல்லம் சசிகலாவின் அண்ணன் மகன் விவேக் மற்றும் அவரது சகோதரி கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் இதற்கு யார் உரிமையுள்ளவர்கள் என்ற வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் அதிகாரிகள் வேதா இல்லத்தை நினைவில்லமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை தீவிரமாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது